வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 17,400 வந்து கீழே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17,300 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ஒரு 17,350 வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மேலே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 17,300 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் மாதிரி கொண்டு போயிட்டு 17,300 மறுபடியும் வந்து கொண்டு வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து மேலே வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்கு உண்டான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 17,420 ஒரு 17,400 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 17,328 17,300 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றையோட லோ வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நாளைக்கு வந்து ஒரு 17,260 அதையும் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 17,200 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா 17,420 அந்த ஏரியாவை நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17,500 வரைக்குமாவது போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 17,500 மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17,550 வரைக்குமாவது போகிறதுக்கு வந்து அப்சைடில் வந்து சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட்டாக தான் இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு எய்தர் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு டேவாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஒன் சைடு மூவ் இருக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாலட்டாலிட்டான ஒரு டே தான் சொல்லணும். மார்னிங் ஓப்பன்லேருந்து கீழே கொண்டு வந்தாங்க, மறுபடியும் மேலே கொண்டு போனாங்க, மறுபடியும் கீழே கொண்டு வராங்க, மதியத்துக்கு மேலே வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பிகினர்ஸால் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து நல்லா இந்த வாலட்டிலிட்டியை வந்து தாராளமாக யூஸ் பண்ணி நிறையா பிகினர்ஸ்னால இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் டே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதர் ஒரு அப்சைடோ இல்லை டவுன் சைடோ இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற டைமிங் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை முடிஞ்சவருக்கும் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 17,500 17,550 17,450 17,400 17,350 17,300 17,250 17,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டிலிட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நியர்லியும் நமக்கு வந்து ஒரு 10:15 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்ட்டம் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருந்தது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் வந்து பெருசாக வந்து மூமெண்ட் கொடுக்கல, இருந்தாலும் பார்த்திங்கன்னா மற்ற பேங்க்ஸ் வந்து நல்ல மூமெண்டம் கொடுத்ததுனால பேங்க் நிஃப்டி நல்லா ஷார்ப்பாக வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:15 3:30 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் தான். ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைல்டு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 40,660 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 40,200 40,170 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 40,170 வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் 39,860 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா 40,600 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 40,900 வரைக்குமாவது மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த
கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து ஒரு 40,660 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சாலும் கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 40,800 இல்லை 40,900 வரைக்கும் அப்சைட் வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். இல்லை அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு அந்த 40,600 ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 40,900 39,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.